வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக கத்தாரில் இந்த ஒரு கோவிட் வேக்சினுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இப்போ நான் கூகுளில் போயிட்டு, ஸோ ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன் இந்த லிங்க்கு. ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து எம்ஓபிஹெச்சோட ஒரு வெப்சைட்டில் தான் ஒரு லிங்க்கு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன்னா, ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் COVID-19 வேக்சின் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேஜில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ப்ரொசீட் டு சைன்இன் பேஜ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த சைன்இன் பேஜ் வந்து நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம அந்த ஒரு NIS-ல, அதாவது நேஷ்னல் ஆத்தன்டிகேஷன் சிஸ்டமில் ஒரு லாகின் வந்து க்ரியேட் பண்ணிடணும். ஸோ இந்த NIS-ல ஆல்ரெடி நீங்கள் வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ வந்து ப்ரொசீட் டு சைன்இன் பேஜ் போகலாம். ஸோ இல்லை, நான் வந்து இன்னும் க்ரியேட்டே பண்ணல அப்படின்னும்போது, ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் யூ டோன்ட் ஹாவ் NIS அக்கௌண்ட் கிளிக் ஹியர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு, ஸோ நீங்கள் வந்து கத்தாரி சிட்டிசனா இல்லை ரெசிடெண்ட்டா இல்லை வந்து விசிட்டர் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நார்மலாக நம்ம கத்தார் ஐடி வச்சுருக்கவங்க தான் இதுக்குள்ளே போயிட்டு இது வந்து பண்ண முடியும். ஸோ கத்தாரி சிட்டிசன்ஸ் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த கத்தார் ஐடி, உங்களோட கத்தார் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாத்தையும் போட்டுட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில். ஸோ நம்மளோட கத்தார் ஐடி, ஃபோன் நம்பர், அதே போல் மெயில் ஐடி, இதெல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில், ஸோ நான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிவிட்டேன், ஸோ அதனால் ஷோ பண்ணல. நீங்கள் புதுசாக வரீங்க, இந்த NIS-ல க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கத்தார் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களோட பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ கத்தார் ஐடி வந்து உங்களோட மொபைல் நம்பரில் வந்து அசோசியேட்டாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் வந்து NIS-ல வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட பேரில் உங்களோட கத்தார் ஐடியில் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து NIS-ல வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண பிறகு, ஸோ அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை தான் நம்ம வந்து இந்த MOPH-ஓட லிங்கில் போயிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் வந்து என்னோட லாகின் ஐடி பாஸ்வேர்டுக்குள்ளே நான் இப்போ போகிறேன். ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சிடல, அதாவது லாகின் ஐடி இல்லைன்னா அந்த NIS அந்த லிங்கில் போகணும். இன்கேஸ் நீங்கள் வந்து NIS-ஓட ஒரு அக்கௌண்ட் வந்து ஏதாவது ஒரு ரீசெட் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் லிங்க்கில் வந்து நீங்கள் போகணும். ஸோ இந்த இஃப் யூ ஃபர்கட் யுவர் NIS அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்கில் போயிட்டு உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அன்சஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் மோஸ்ட்டாக உங்கள் கத்தார் ஐடியில் இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. ஒவ்வொரு லாகின் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த ப்ரொசீட் டு சைன்இன் பேஜ் உள்ளே போயிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒரு அந்த நேஷ்னல் ஆத்தன்டிகேஷன் சிஸ்டமோட ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ண உடனே நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண டீட்டெயில்ஸை வந்து அது இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். அதாவது நம்மளோட நேமு, கத்தார் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், ஸோ நம்மளோட நேட்டிவ் எது, கண்ட்ரி எது, இதெல்லாமே எல்லா டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து NIS-ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நமக்கு வந்து இங்கே ஷோ பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா, ஆர் யூ ஒர்க்கிங் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு என்னவோ அந்த ஃபீல்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஹமாத் மெடிக்கல் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த HMC கார்டு நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ். ஸோ செகண்ட் பேஜ்லேயும் ஒரு லிஸ்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதாவது ஏதாவது அலர்ஜி இருக்கா, இல்லை நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, பிரெஸ்ட் ஃபீடிங், இந்த மாதிரி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஏதாவது அலர்ஜி இருக்கா, அந்த மாதிரி எல்லா க்வெஸ்சனுக்கும் வந்து ஆன்சர் பண்ணிட்டு நம்ம வந்து டிக் பண்ணிட்டு, ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னும் போது எதையும் வந்து டிக் பண்ண தேவையில்லை. ஸோ டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் ஆல் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கொஸ்டின் ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி கோவிட் பாசிட்டிவாக ஆயிருக்கா, ஸோ இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இதில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும்.
நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பேஜ் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அதாவது இந்த ப்ரியாரிட்டி குரூப்ஸை பற்றி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக டிக் பண்ணணும். அதாவது ஒரு 60 அபவ் அபா இருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஒரு சிவியர் க்ரானிக் டிசீஸில் இருக்கீங்களா, இல்லை ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கரா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, இதை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு, ஸோ இது ஏதாவது நீங்கள் வந்து சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா இதை வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் இதில் நம்ம ப்ரியாரிட்டியில் நம்ம இல்லவே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் எதுவுமே வந்து டிக் பண்ணாமல் ஃபைனலாக எங்களுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஷோ பண்ணுறதுக்கு தான் அந்த சப்மிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஃபைனலாக இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈவன் இஃப் யூ டிட் நாட் ஃபிட் இன் டு ஒன் ஆஃப் தி அபவ் ப்ரியாரிட்டி, அதாவது இந்த ப்ரியாரிட்டி குரூப்பில் நீங்கள் இல்லைனாலும் உங்களுடைய டேட்டாஸை வந்து நாங்கள் வந்து சேவ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து வி வில் கெட் இன் டச் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஸோ அந்த கிளிக் ஹியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இது வந்து நான் இவ்வளோ தான் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐடியாவுக்கு உள்ளே போய் பார்த்துருக்கேன். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபைனலாக வந்து ஆஸ் பர் நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் கத்தார் ஐடி, ஹமாத் மெடிக்கல் கார்டு, இது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து தான் இதை வந்து நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கத்தார் ஐடி இல்லாமல் இந்த வேக்சின் ஃபார்மில் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கிளியராக தெரியுது. இவங்க கொடுத்துருக்க இந்த வெப்சைட்ல இருக்க இந்த ப்ரியாரிட்டி குரூப்ல, அதாவது இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பேஜ் என்னென்னா லாஸ்ட் பேஜில் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் சென்டரை வந்து எந்த ஹெல்த் சென்டரில் நீங்கள் வந்து வேக்சின் போடணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, அதே போல் டேட் டைம் இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து சப்மிட் ஆன பிறகு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாதிரி கொடுக்குறாங்க ஃபார் வேக்சினுக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் பேஜில் இருக்கும். ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து இந்த ப்ரியாரிட்டி குரூப்பில் இல்லை அப்படின்னும் போது ஜஸ்ட் நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ தான். ஸோ கத்தாரோட ஒரு MOPHஓட ஒரு வேக்சினேஷன், அதாவது ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் வேக்சின். ஸோ இந்த வேக்சின் வந்து நமக்கு போடணும், ஒரு முன்னுரிமை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வெப்சைட் மூலமாக நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து பதிவு பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ப்ரியாரிட்டி வரும். ஸோ ஃபியூச்சரில் மேபி ஒரு க்யூவில் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து முன்னாடியே வந்து நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சா இன்கேஸ் நமக்கு வந்து இப்போ அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம வந்து வேக்சின் போடலாம் அப்படின்ற வந்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சீ நெக்ஸ்ட் வீடியோ.